வணக்கம் நண்பர்களே, கண் பார்வையை 100% இம்ப்ரூவ் பண்ண இந்த ஒரு மூலிகை செடி உங்களுக்கு கிடைச்சாலே போதுங்க. நிச்சயமாக கண் பார்வையை அதிகப்படுத்தலாம் ரொம்பவே எளிமையான வகையில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய உடல் வலுவின்மை, இரத்தம் சுத்தமின்மை, முகத்தில் வரக்கூடிய முகப்பெரு ப்ராப்ளம், உடம்பில் வரக்கூடிய மறுக்கள், கால் முட்டியில் வரக்கூடிய வீக்கம், உடலில் எந்த இடத்துல வரக்கூடிய கட்டி காயத்தை குணமாக்கவும் தாராளமாக இந்த ஒரு மூலிகை செடியை நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு வரக்கூடிய தாய்ப்பால் சுரப்பு குறைவு, வெள்ளைப்படுதல், ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்மை குறைபாடு, எல்லாருக்குமே பொதுவாக வரக்கூடிய வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைக்கும் நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது இந்த ஒரு மூலிகை செடி. இந்த மூலிகை செடி என்ன, இது எங்கெல்லாம் கிடைக்கும், இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற மூலிகை செடி வந்து அம்மான் பச்சரிசி. இந்த அம்மான் பச்சரிசி செடி வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து எல்லா இடங்கள்லையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடியது. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய சாலை ஓரங்கள், நீர்நிலைகள், கிணற்றடி, அதுக்கப்புறம் தரிசு நிலங்கள், பாலடைந்த வீடுகள்லன்னு எல்லா இடங்கள்லையுமே சர்வசாதாரணமாக எளிமையாக வளரக்கூடிய ஒரு அதி அற்புத மூலிகை செடி தாங்க இந்த அம்மான் பச்சரிசி செடி. இந்த செடி கிடைச்சிது அப்படின்னா விட்டுறாதீங்க, வேரோட பிடிங்கி உங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா, இந்த செடியில் நுனி முதல் வேர் வரைக்கும் எல்லாமே நமக்கு அதிக மருத்துவ குணங்களை அள்ளி அள்ளி தரக்கூடியது. ஸோ இப்போ அதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வயிற்றுப்போக்கு. அதாவது வயிற்றுப்போக்கு யாருக்கு எப்போ எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு உடனே நீங்கள் அம்மான் பச்சரிசி இலைகளை பயன்படுத்தலாம். கொஞ்ச நேரத்தில் வயிற்றுப்போக்கு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அம்மான் பச்சரிசி இலைகளை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 200 ml அளவுக்கான தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணியோட நிறம் வந்து கம்ப்ளீட்டாக மாறணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி இளஞ்சூடாக இருக்கும் பொழுது குடிக்கணும். இந்த ஒரு மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் 10 நிமிஷத்தில் இருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான வயிற்றுப்போக்கு உடனே கட்டுப்படும். அதுக்கப்புறம் தாய்ப்பால் சுரப்பு குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதி அற்புதம் செய்யக்கூடியது இந்த அம்மான் பச்சரிசி இலைகள் மற்றும் பூக்கள். அதுக்கு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அம்மான் பச்சரிசி பூக்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அது கூட கொஞ்சமாக பசும்பால் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி திரும்பவும் அதை பசும்பாலில் போட்டு நல்லா வேக வச்சு குடிக்கணும். இதை எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா, காலையில் மட்டும், டெய்லியும் ஒரு வேளைக்கு மட்டும்தான் சாப்பிடணும், காலையில் மட்டும்தான் சாப்பிடணும். ஸோ இதை தொடர்ச்சியாக தாய்மார்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு அதிக அளவில் தாய்ப்பால் சுரப்பு உண்டாகும். அந்த தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய குழந்தைக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை அப்படின்னா அது வெள்ளைப்படுதல் தான். வெள்ளைப்படுதல் உடலையே உருக்கக்கூடியது. ஸோ வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த அம்மான் பச்சரிசி இலைகளை பயன்படுத்தலாம். அதுக்கு அம்மான் பச்சரிசி இலைகளை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா மை போல் அரைச்சி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டுமே எடுத்து மோரில் கலந்து தொடர்ச்சியாக ஒரு 3 நாளில் இருந்து 5 நாளுக்கு குடிச்சிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் முற்றிலுமாக குணமாகும். அதே போல் ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்மை குறைபாடு, குழந்தை பேரின்மை அப்படிங்கிறதுக்கு பெண் காரணமாக இருக்கலாம், இல்லைனா ஆண் காரணமாக இருக்கலாம். ஆண் தான் காரணம் அப்படிங்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெண் பிரச்சனை, விந்தணுக்கள் குறைவு, விந்தணுக்களோட தரம் குறைவு, விந்தணுக்களோட ஆயுள் குறைவு, விரைப்புத்தன்மை, விந்து முந்துதல் போன்ற பிரச்சனை வரும். ஸோ இது மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சிவப்பு அம்மான் பச்சரிசி இலைகளை எடுத்து அதை நல்ல நிழலில் காய வச்சு அரைச்சி பொடியாக்கிட்டு அந்த பொடியில் இருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே எடுத்து
பசும்பாலில் கலந்து தொடர்ச்சியாக 48 நாளுக்கு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைபாடு ப்ராப்ளம் நீங்கி ஆண்மை பெருக்கெடுக்கும், தாது விருத்தி உண்டாகும், சீக்கிரத்திலேயே குழந்தை பேர் வருங்க. அதுக்கப்புறமா சளி, இருமல், ஆஸ்துமா, இலைப்பு, அடிக்கடி தும்மல், மூக்கு ஒழுகுதல், மூக்கடைப்பு, மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த அம்மான் பச்சரிசி இலை கூட கொஞ்சமாக மிளகை தட்டி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அதை வாரத்தில் ஒரு முறை குடிச்சிட்டு வந்தாலே போதும், சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களோட சுவாச உறுப்பான நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய சளியாக இருக்கட்டும், இல்லை கெட்ட கிருமிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வெளியேற்றி உங்களோட நுரையீரலை சுத்தப்படுத்தும். அதனால் சுவாசத்தை ஈஸியாக்கும். ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த நிவாரணமாக இருக்கக்கூடியது அம்மான் பச்சரிசி இலைகள். அதே போல் உடல் வலுவில்லாமல் இருக்கக்கூடியவங்க வாரத்தில் 2-3 டைம் வந்து இந்த அம்மான் பச்சரிசி இலைகளை சாப்பிடலாம். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு கை அளவுக்கு அம்மான் பச்சரிசி எடுத்துட்டு அது கூடவே பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சு மசிச்சு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உடல் வலுவில்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு உடலில் நல்ல ஒரு வலு கிடைக்கும். உடலை வலுப்படுத்தி உங்களை சுறுசுறுப்பாக வச்சிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான மூலிகை தாங்க இந்த அம்மான் பச்சரிசி மூலிகை. அதே போல் நம்ம உடலில் ரத்தம் சுத்தம் இல்லாமல் ரத்தத்தில் நச்சு கிருமிகளோ இல்லைனா கொலஸ்ட்ராலோ சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்போவுமே ஒரு விதமான உடல் அலுப்பும் சோம்பேறித்தனமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை போக்கக்கூடிய தன்மையும் அம்மான் பச்சரிசி இலைகளில் நிறைஞ்சு இருக்கு. யாருக்கெல்லாம் அடிக்கடி உடல் சோர்வு வருதோ அவங்களுக்கு உடலில் நிச்சயமாக இரத்தத்தில் நச்சு கிருமிகள் கலந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ இரத்தத்தை சுத்தமாக்க 3 வேப்பிலை, 3 அம்மான் பச்சரிசி இலைகள், 3 மிளகு, இந்த 3 சம அளவில் எடுத்துகிட்டு காலையில் வெறும் வயிற்றில் நல்லா வாயில் போட்டு மென்று அதோட சாரை உள்ளுக்குள்ளே விழுங்கினாலே போதுங்க, ரத்தம் சுத்தமாகும், உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் தெம்பும் கிடைக்கும். அதுக்கப்புறமா கண் பார்வையை 100% அதிகரிக்கக்கூடிய மூலிகை தாங்க அம்மான் பச்சரிசி இலைகள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மான் பச்சரிசி இலையை நீங்கள் பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வெள்ளை கலரில் பால் வடியும். அந்த பாலை தான் கண் பார்வையை அதிகப்படுத்த நம்ம பயன்படுத்தணும். ஸோ நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கண்களை சுற்றிலுமே இந்த பாலை அப்ளை பண்ணணும். தூங்க போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணாலே போதுமானது. 2 கண்கள்லையுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அம்மான் பச்சரிசி பாலை வந்து உங்களோட கண்களை சுற்றிலும் நீங்கள் தடவும் பொழுது உங்களோட கண் பார்வை நரம்புகளில் உண்டான வறட்சி நீங்கி நல்ல ஒரு குளுமை கிடைக்கும். ஸோ அதனால் கண் பார்வையும் படிப்படியாக தெளிவடைய ஆரம்பிக்கும். இதை தொடர்ச்சியாக 7 ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண் பார்வையை அதிகரிக்க சித்த மருத்துவத்தில் இதைத்தான் ரெஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கால் முட்டிகளில் வலியோ வீக்கமோ இருந்துச்சு அப்படின்னா அதை குணமாக்கவும் நீங்கள் தாராளமாக அம்மான் பச்சரிசி இலைகளை பயன்படுத்தலாங்க. அம்மான் பச்சரிசி இலை கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி உங்களுக்கு எந்த கால் முட்டியில் வலி இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக மசாஜ் பண்ணி விடுங்க. இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களோட கால் முட்டியில் இருக்கக்கூடிய வலிகள் படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும். நிச்சயமாக கால் மூட்டு வலிக்கே நிரந்தர தீர்வு தரக்கூடிய சூப்பரான மூலிகை தாங்க அம்மான் பச்சரிசி இலை. அதே போல் உங்கள் உடலில் வரக்கூடிய எந்த விதமான காயங்களை குணப்படுத்தவும் நீங்கள் இந்த ஒரு மருந்தை ரெடி பண்ணலாங்க. அதாவது உங்கள் உடம்பில் ஏதாவது தீக்காயமோ இல்லை அடிப்பட்ட காயமோ வெட்டுக்காயமோ இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அம்மான் பச்சரிசி இலை மற்றும் மஞ்சள் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி அந்த இடத்துல தடவிட்டு வரும் பொழுது காயம் படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும். அதே போல் முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடியது அம்மான் பச்சரிசி இலைகள். உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள், வடுக்கள், கருந்திட்டுக்கள், இறந்த செல்கள் எல்லாத்தையுமே நீக்கி முகத்தில் வரக்கூடிய சுருக்கங்களை தடுத்து முகத்துக்கு பொலிவு தரக்கூடியது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மான் பச்சரிசி இலை கூட
கொஞ்சமா கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணி சேர்த்து நல்லா மை போல அரைச்சி அதை வந்து டெய்லியுமே உங்களோட முகத்துல அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது முகத்துல இருக்கக்கூடிய இறந்த செல்கள் வெளியேறும், கருந்திட்டுக்கள், கரும்புள்ளிகள், கருவளையம், முகப்பரு எல்லாமே நீங்க முகத்துக்கு நல்ல ஒரு இளமையவும் பொலிவையும் புத்துணர்ச்சியவும் தரக்கூடியது. அதே போல தாங்க உங்களோட உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல மருக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளோட ஒட்டுமொத்த அழகையுமே கெடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மருக்களை தழும்பு கூட இல்லாம உதிர வைக்கக்கூடிய தன்மை வந்து அம்மான் பச்சரிசியோட பாலில் நிறைஞ்சு இருக்கு. உங்களோட முகத்திலையோ கையிலையோ கால்லையோ இடுப்புலையோ தொடையிலையோ மார்பகத்துக்கு அடிப்பகுதியிலையோ எந்த இடத்துல இந்த மருக்கள் இருந்தாலும் அதை உதிர வைக்க நீங்கள் இயற்கை முறைகளை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் அதுக்கு தாராளமாக அம்மான் பச்சரிசி பாலை பயன்படுத்தலாம். உங்கள் உடலில் எந்த இடத்துல மருக்கள் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த அம்மான் பச்சரிசி பாலை மட்டும் தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது மருக்கள் தானாகவே உதிர்ந்து விழுந்துடும், மறு இருந்த இடம் கூட தெரியாது. அதுக்கப்புறம் உங்கள் உடம்பில் வரக்கூடிய அதாவது கால் ஆணி பாத எரிச்சல் இந்த ரெண்டையும் குணப்படுத்த நீங்கள் அம்மான் பச்சரிசி பாலை பயன்படுத்தலாம். காலில் வரக்கூடிய ஆணிக்கு அந்த இடத்துல அம்மான் பச்சரிசி பாலை தடவி பாருங்கள், கால் ஆணி குணமாகும். அதே போல் சிலருக்கு அடிக்கடி பாத எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எரிச்சலை தணித்து பாதத்துக்கு குளிமையை தரக்கூடியது, பித்த வெடிப்பை போக்கக்கூடியது, உடல் சூட்டை குறைக்கவும் தாராளமாக நீங்கள் இந்த அம்மான் பச்சரிசி பாலை பயன்படுத்தலாங்க. ஸோ இன்றைக்கி அம்மான் பச்சரிசி இலை பாலில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.